இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடியில் நிறைய ஏரியாஸில் வரும். இப்போ சப்போஸ் அது தலையில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டீனியா கேபிட்டிஸ் அப்படின்னு பேர். பாடியில் பெரும்பாலான மற்ற பகுதிகளில் வந்துச்சு அப்படின்னா டீனியா கார்போரிஸ் அப்படின்னு பேர். கிராயின் ஏரியா, அதாவது தொடையடுக்கு பகுதி அல்லது ப்ரைவேட் பார்ட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அதோட அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டீனியா குரூரிஸ் அப்படின்னு பேர். இதே இது வந்து காலோட பாத பகுதிகள், அது காலில் விரல் இடுக்குகள் எல்லாமே ஒரு ப்ராப்ளம் வரும், அத்தலெட்ஸ் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா டீனியா பீடிஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஒவ்வொரு வகையான அந்த ஃபங்கல் ஏரியாவுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு தனித்தனி நேம் போட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த மெடிசின் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. டீனியா குரூரிஸ் அல்லது தொடையடுக்கு பகுதியில் வரக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மற்ற ஏரியாவில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நிறைய மக்கள் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஓவராக சஃபர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கிறாரு, அவருக்கு வந்து லேசாக அவரோட கிராயின் ஏரியாவில் ஒரு சின்ன இச்சிங் வருது, சின்ன ஊரல் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை எந்த ஏரியாவில் இருக்குது எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பார்க்குறதே கிடையாது. அப்படியே ட்ரெஸ்ஸோடு சேர்த்து வச்சுட்டு அந்த ஏரியாத்தை ஏரியாவை கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி அல்லது அழுத்தமாக சொரிஞ்சு விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 4 மாதம் 5 மாதம் எல்லாம் அப்படி தாண்டி போகும்போது இந்த மேட்ரே மறந்துடுவாங்க. சப்போஸ் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது தான் அதை அந்த கலர் சேஞ்சையோ அல்லது வந்து ஹார்டாக இருக்கக்கூடியதையோ அந்த வித்தியாசமான தோற்றத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் ஏஜில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு காலேஜ் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இது ஏதோ ஒரு பயங்கரமான ரகசிய நோய் அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய ஏரியா ப்ரைவேட் ஏரியா அப்படின்றதுனால சொல்கிறதுக்கு ஒரு கூச்சமான ஒரு அணுகுமுறை. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க, டாக்டர்ஸ்ட்டு தானாக போக மாட்டாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு அது போகுதோ அந்த ஸ்டேஜுக்கு பிறகு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காகவே ட்ரை பண்ணுறாங்க. யூஸ்வலாக அது மேரேஜுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், அல்லது ஒரு டூர் ப்ரோக்ராம் போகிறாங்க, அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துட்டாங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையோ ரேர் அக்கேஷனில் தான் அவங்க வந்து கன்சல்டேஷனுக்கு வர்றாங்க. ஸோ இது எண்ட் ஆஃப் தி ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ரீச் ஆன பிறகு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றாங்க. இப்போ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்டிங் ஏரியாவில் இருக்கும்போது, முதல்ல அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது சின்ன ஒரு ஊரல் மட்டும்தான் இருக்கும், சின்ன ஒரு ஊரல், கலர் சேஞ்சே இருக்காது. அந்த அஃபெக்டட் ஏரியா அல்லது அந்த ஃபங்கல் ப்ராப்ளம் உள்ள ஏரியாவை பொறுத்தவரையில் ஒரு சின்ன கலர் சேஞ்ச் மட்டும் தெரியும். அந்த கலர் சேஞ்சுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பார்டர், இப்போ வந்து ஒரு இந்தியா இருக்குது அல்லது இன்னொரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மேப் இருக்கும், மேப்போட பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த இடத்துல வந்தாலுமே ஒரு அவுட்லைன் டெஃபினட்டாக இருக்கும். அந்த அவுட்லைன் வந்து வட்டமாகவோ அல்லது ஒரு ஓவல் ஷேப்லேயோ ரெகுலர் ஷேப்லேயோ இருக்கவே இருக்காது, ஒரு மேப் மாதிரியாக ஸ்கேட்டர்ட் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து ஒரு மார்ஜின் இருக்கும். நார்மல் ஸ்கின் வெளியே இருக்கும், அஃபெக்டட் ஸ்கின் வந்து உள்ளாடி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையான பார்டர் கரெக்டாகவே டிப்பிக்கலாக தெரியும். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஏரியா ஒரு கலரில் இருக்கும், அப்நார்மல் ஸ்கின் வந்து இன்னொரு கலரில் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக என்னென்னா, கடுமையான ஊரல் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது பட் அதில் இச்சிங் சுத்தமாகவே கிடையாது அப்படின்னா, நம்ம வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பேசிக் மேட்ரு, இச்சிங் ப்ளஸ் வந்து ஒரு கலர் சேஞ்ச் தென் ஒரு அவுட்டர் மார்ஜின், நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இடையில வந்து ஒரு ஹைட் வேரியேஷன், இவ்வளோ விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இச்சிங் ப்ளஸ் ஒரு சின்ன கலர் சேஞ்சு தான். அது கொஞ்ச நாள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இச்சிங் பொறுக்க முடியாமல் விரலால் அப்படி சொரிஞ்சு விடுவாங்க, அல்லது கையில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வச்சு அதை இழுத்து விடுவாங்க. என்ன ஆகும், அந்த அஃபெக்டட் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த இடம் கிழிஞ்சு போகுது. ஸோ அதில் பாக்டீரியாஸ் எல்லாமே உள்ளே நுழைஞ்சி செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வருது. ஸோ செகண்டரி இன்ஃபெக்ஷன் எப்போவுமே ஆரம்ப ஸ்டேஜில் கவனிக்காமல் விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த செகண்டரி ஸ்டேஜ் முடித்து அவங்க ஏதோ சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த அஃபெக்டட் ஸ்கின் ஏரியா
பிளாக் கலரில் மாறிடுது. இதுக்கு வந்து ஹைப்பர் கெரட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் இன் நேச்சர் அப்படின்ற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்பராக கன்சல்ட் பண்ண போகாமல் மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் போகிறாங்க, ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி அதில் அப்ளை பண்ணுறாங்க. மெடிக்கல் ஷாப்ஸில் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் பெரும்பாலும் அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இம்மீடியட் எஃபெக்ட் அப்படின்றது அந்த பேஷண்ட்டுக்கு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா ஊரலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி மெடிசின்ஸ் தான் ஆயின்மெண்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. இந்த ஆயின்மெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் ஸ்டீராய்டல் ஆயின்மெண்ட்டாக இருக்குது. அவங்க மேலே போடும்போது உள்ளுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் க்ரோத் அதில் அழியாது, பாக்டீரியல் க்ரோத் அழியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு அந்த இச்சிங் அல்லது அந்த சிரமமாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாகுது. ஸோ அவங்க என்ன நினச்சிடுறாங்க, ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் போட்டோம் நமக்கு செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கண்டினியூ பண்ணும்போது எந்த ஆயின்மெண்ட்டுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே அக்ரஸிவ் ஸ்டேஜுக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் தான் பெரும்பாலான மக்கள் கிளினிக்கு வந்து கன்சல்டேஷனுக்காக வர்றாங்க. ஸோ அவங்க இம்மீடியட்டாக 1 வாரத்துலேயோ 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் கிடைக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்குறாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு 15 டேஸ்லேயோ 20 டேஸ்லேயோ வந்து அது ரெக்கவரி ஆகலை அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, அதை ட்ராப் பண்ணிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல. நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேஷண்ட்ஸும் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றத பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எப்படி பரவுது அப்படின்றத பார்த்துட்டோம், இது அக்ரிவேட் பண்ணுறது அதாவது அதிகப்படுத்துறதுக்கான காரணிகள் பார்த்துட்டோம். இதை ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன், அந்த பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்போவுமே அவங்க வந்து குளித்து முடிச்சிட்டாங்க அல்லது வந்து பாடி வாஷ் பண்ணியிருக்காங்க, உடனடியாக அந்த பாடி வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அவசரமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் விட்டு முடிஞ்சால் வந்து ஏதாவது ஒரு ஃபேனில் அல்லது ஒரு டேபிள் ஃபேனில் டைரெக்டாக நின்று கூட கொஞ்சம் ட்ரை பண்ண பிறகு திரும்ப வந்து இன்னர் வேர்ஸை போட்டுட்டு கிளம்ப வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டைட் க்ளோத்திங்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, அந்த ஏரியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் இந்த ட்ரெஸ்ஸோட உரசல் ஃப்ரிக்ஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அக்ரவேஷன் ஆகுது. ஸோ இதனால் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே இந்த ஒரு லாங் ட்ரிப்பு போயிட்டோ அல்லது ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த இன்னர் வேர்ஸை ரொம்ப டைட்டாக போட்டுட்டு இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டினரியாக ஒரு பிளெயின் கிளாத் அதில் எந்த துணியுமே உரசாதது மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா அந்த அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ஏரியாவை ஒரு விரலாலேயோ நகத்தாலேயோ ஸ்க்ராட்ச் பண்ணாமல் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா ரொம்ப முக்கியமாக அவாய்டிங் சோப் அப்படின்றது வந்து இந்த டீனியா இன்ஃபெக்ஷனை தவிர்க்க வேண்டியதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பிராண்ட் சோப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், அது நல்ல சோப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் எப்போ ஒரு இடத்துல வந்து டீனியா இன்ஃபெக்ஷன் இருக்குதோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து சோப் அல்லது ஷாம்பு இந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இந்த இதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பாத் பவுடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போது ரொம்ப காமனாக வந்து சிறுபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீன் கிராம் அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதோட கஸ்தூரி மஞ்சள், கிச்சிலி கிழங்கு, கோரை கிழங்கு, சந்தனம், விலாமிச்சை வேர், வெட்டி வேர் இந்த மாதிரியான மெட்டீரியல் அதாவது ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணி இதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஈரத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னாலோ அல்லது பாடி ஃபுல்லாகவே ஒரு மழையில் நினைச்சிட்டு வரோம் அப்படின்னாலோ இம்மிடியேட்டாக அந்த ஈரமான க்ளோத்தோடு நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக பண்ணணும்.
ஸோ நிறைய இந்த பர்சனல் கேரிங் அப்படின்ற நார்மல் மெத்தட்ஸ்லேயே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கொழுத்து வளராமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம பண்ணியிருந்தோம். சித்தா மெடிசின் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸலண்டான ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த மாதிரி நல்ல ரெசிஸ்டன்ட் பேஷண்ட்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே வச்சோனோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு, இன்டர்னல் மெடிசின் சித்தால இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ், அது பவுடர் ஃபார்மில் இருக்கலாம் அல்லது டேப்லெட் ஃபார்மில் இருக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, எக்ஸ்டர்னலுக்கு வந்து சில ஆயின்மெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெடிசின் இருக்குது, இதெல்லாமே அப்ளை பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணோன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம வர முடியும். அன்னெசரியாக இது ஒரு பெரிய ஆபத்தான நோய் அப்படின்னு வந்து பயந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் ரகசிய நோயின்னு வந்து தயவு செஞ்சு அதை ஹைடு பண்ணாதீங்க. எவ்வளவு ஏர்லியஸ்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளவு ஏர்லியஸ்ட்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த விஷயத்தை ஒவ்வொரு நபர்களும் நம்ம வந்து கண்டிப்பாக உணரணும். எல்லா பாடியிலையுமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து போகிறது இயற்கையான விஷயம். இது வந்து ஆபத்தான டிசீஸ் கிடையாது. ட்ராவலில் எல்லாம் நீங்கள் போகும்போது காமன் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் டாய்லெட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணும்போது வெஸ்டர்ன் டாய்லெட்டை நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிறைய தகவல்கள் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.